அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். கடைசியாக இருந்த வீடியோவில் நான் சொன்னேன், ஒரு நூல்லையோ இல்லை வயர்லேயோ ஒரு கல்லை கட்டி சுற்றணும்னு சொன்னால் அது வட்டப்பாதையில் இயங்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்படி டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் எதர் வெலாசிட்டியோட மேக்னிட்யூடோ இல்லை டைரக்ஷனோ சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஆக்சலரேஷன் என்ன சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். டயத்தை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சு சொன்னால், சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சொல்லி சொன்னால் அது பேர் ஆக்சலரேஷன்னு ஸ்ட்ரெயிட் லைனில் சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணும்போது அப்படி சொல்லுவோம். சரி, இதே ஒரு சர்க்குலர் மோஷனில் போகும்போது அதை எப்படி சொல்கிறது? அதுவும் அப்படி தான், பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் நடக்கும். என்னன்னு கேட்டால் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, எதை வச்சு சேஞ்ச் ஆகுது, வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ். ஸோ சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகும் போது பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ இது ஒரு வட்டப்பாக இந்த பேட்டரி எடுத்துக்கோங்க. இந்த பேட்டரி இது சுற்றிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்ல வரோம், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா? இப்போ சுற்றும் போது இதுக்கும் ஆக்சிலேஷன் மோஷன் இருக்கும். ஏன் சொன்னால் இதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஏன் சொன்னால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒன்று இந்த வெலாசிட்டியோட மேக்னிட்யூட், மேக்னிட்யூட்ன்றது அளவு, நம்பர். ஒன்று அந்த அளவு மாறும், இல்லைனா அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆக்சிலேட்டர் மோஷன் சொல்லி சொல்லியிருக்கோம். அதைத்தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்கோம். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி சேஞ்சஸ் எதர் இன் மேக்னிட்யூட், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது எதில், ஒன்று மேக்னிட்யூட்லையோ இல்லை டைரக்ஷன்லையோ சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான், அதுக்கு தான் இங்கே சொல்லிக்கிறோம், ஹென்ஸ் அ மோஷன் ஆஃப் அ ஸ்டோன் இன் எ சர்க்குலர் பாத் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் கண்டினியூஸ் சேஞ்சஸ் ஆஃப் டைரக்ஷன். இப்போ இது சர்க்குலரில் இருக்குது, இப்போ ஸ்டோனுக்கு பதில் அந்த பேட்டரி இருக்குது, இந்த பேட்டரி சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேட்டரியோட டைரக்ஷன் என்ன ஆகுது, கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். அப்படி சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலேட்டர் மோஷனில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டரி வந்து ஆக்சிலேட்டர் மோஷனில் இப்போ இருக்குது. அதே மாதிரி தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிலேட்டர் ஆக்சிலரேஷன் ஆக்டிங் அலாங் தி ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்னா என்ன, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கயிறை கட்டி இதை நான் சுற்றி இருக்கிறேன், சரிங்களா? அந்த பேட்டரியை அந்த வயரை கொண்டு நான் வச்சு சுற்றி இருக்கிறேன், அந்த ஸ்ட்ரிங்கு தான் வயர். அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ நான் புரியும்படி சொல்கிறேன், இப்போ இப்படி தான் சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வயரை வச்சுக்கிறேன், ஓகே, இந்த வயர் வச்சு இந்த இதில் தான் ஸ்டோனை வச்சு சுற்றிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்படி சுற்றுறோம், ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரிங் இல்லையா, ஸ்ட்ரிங்குன்றது இந்த வயர், இந்த சென்டர்லேருந்து இந்த ஹெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கில் தான் ஒரு ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம், தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிலேஷன் ஆக்டிங் அலாங் த ஸ்ட்ரிங் டைரக்டட் இன் வேர்ட்ஸ். அப்போ பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அதனுடைய ஆக்சிலேஷன் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ இங்கேருந்து இப்படி சுற்றுறோன்னு சொன்னால் இப்போ இந்த பாயிண்டில், சாரி, இப்போ இப்படி சுற்றிட்டு இருக்குது, சரிங்களா? இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த வயரில் ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி ஆக்ட் ஆகிருக்கும்னு சொன்னால் ரேடியலி இன் வேர்ஸ். ரேடியல்னு எதுக்கு சொல்கிறோம் சொன்னால் வட்டப்பாதையில் இருக்கிறதுனால ரேடியலின்னு சொல்கிறோம். அப்படி ரேடியலி இன்வர்ஸ் சொன்னால் அந்த வட்ட பாதிலேருந்து உள்ளக்க பார்க்க, சர்க்கிளோட சென்டர் பாயிண்டை பார்க்க ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ரேடியலி இன்வர்ஸ் சொல்றது, விச் மேக்ஸ் டைரக்டட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றோம், விச் மேக்ஸ் த ஸ்டோன் டு மூவ் இன் எ சர்க்குலர் பாத். அந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் இருக்க போய் தான் அந்த ஸ்டோனு ஒரு வட்டப்பாதையில் அழகாக இயங்கிட்டு இருக்குது. அதுதான் இங்க சொல்ல வரும், திஸ் ஆக்சிலரேஷன் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் திஸ் ஃபோர்ஸ் இஸ் நோன் அஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். அதை புரிஞ்சுருக்குங்களா? ஒரு த்ரெட்டை கட்டி இந்த வயரில் சுற்றுறேன், இப்படி சுற்றிட்டு இருக்கிறத உங்களுக்கு புரியிறக்காண்டி நான் இப்படி பண்ணிட்டுருக்கிறேன். இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டோன் எங்கே இருக்குது, ஸ்டோனு இப்போ நம்மளுக்கு இதுதான் ஸ்டோன். இப்போ இந்த ஸ்டோனு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, இந்த வட்டப்பாதையில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு ஆக்சிலேட்டர் மோஷன்லாம் இருக்குது. ஏன் சொன்னால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்குது, அப்படி சேஞ்ச் ஆகிட்டதுனால இதை வந்து ஆக்சிலேட்டர் மோஷன் சொல்கிறோம். அப்படி ஆக்சிலேட்டர் மோஷனில் இருக்கும்போது இந்த வயரில் ஒரு ஆக்சிலரேஷன்
ஆக்ட் ஆகும். அந்த ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும் சொன்னால், இந்த வட்டப்பாதையில் உள்ளக்க பார்க்க, அதாவது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை பார்க்க இந்த ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகிடுது. அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்லுவேன், டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ். அப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ஆக்சிலேட்டர் மோஷன். அப்படி இந்த இதனுடைய ஆக்சிலரேஷனோட பேர் வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். இதனோட ஃபோர்ஸுக்கு பேர் வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா? சரி. அதே மாதிரி சின்ஸ் த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன், ஆக்சிலரேஷன் எங்கே இருக்குது? ரேடியலி டுவர்ஸ் த சென்டர். உள்ளக்க சென்டர் சர்க்கிளோட உள்ளகத்த பாயிண்டை பார்க்க இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஆக்சிலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்? இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்குமா? இல்லை, ஃபோர்ஸும் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பார்க்க தான் ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஆக்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ரேடியலி டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் சர்க்கிள். அப்போ இதில் வந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆக்சிலரேஷனும் சரி, சரிங்களா, ஆக்சிலரேஷனும் சரி, உங்களுக்கு புரியக்காண்டி இதை மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கு. இதில் ஆக்சிலரேஷன் வருது, அந்த ஆக்சிலரேஷன் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் சென்ட்ரிபீட்டட் ஃபோர்ஸும் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை பார்க்க தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் பார்ட் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ என்ன சொன்னால், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது? ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? எம்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இதனுடைய ஆக்சிலரேஷன் நம்ம எடுக்கணும். ஆக்சிலரேஷன் எப்படி எடுக்கிறது? இந்த இடத்துல வெறுமனே ஆக்சிலரேஷன் சொல்லணுமா, இல்லை சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் சொல்லணுமா? சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக இதுக்கு பேர் வந்து சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் சொல்லணும். நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம்? ஆக்சிலரேஷனா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் சொல்லி எழுதுவோம். இதே வட்டப்பாதையில் இருக்கிறதுனால இது எப்படி எழுதுவோம் சொன்னால், வி ஸ்கொயர் பை ஆர். ஆர் இருக்கிறது என்ன? இந்த சர்க்கிளோட ரேடியஸ். வி இருக்கிறது என்ன? இந்த ஆப்ஜெக்டோட கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. சரிங்களா? வெலாசிட்டி. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி தான் வி. இந்த ஆர்ன்றது இந்த சர்க்கிளோட ரேடியஸ். அப்போ இதைத்தான் சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் சொல்லி வி ஸ்கொயர் பை ஆர்னு சொல்லி ஜென்ரல் பேசிக்கான ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? சரி, இப்போ ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஜென்ரலாக ஃபோர்ஸ்னால் என்ன? மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னு சொன்னால், இதுதான் சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன். ஏன்னா இதை வட்டப்பாதையில் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறோம். வட்டப்பாதையில் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுனால சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ். அதனால இந்த இடத்துல சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் சொல்லி எடுக்கணும். அப்போ எம்மு, ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம்மு, சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் சொல்லி எடுத்துக்கிறோம் வி ஸ்கொயர் பை ஆர். சரிங்களா? அப்போ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர். இதுதான் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன். அநேகமாக அழகாக அருமையாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.